மக்கள் ஓசையின் சிறப்பு செய்திகள். மலாக்கா முதல்வர் பதவியில் இருந்து விலகலா? தத்தோஸ்ரீ சுலைமான் மறுப்பு. பதவி விலகல் கடிதத்தில் கையெழுத்திடும்படி கட்டாயப்படுத்தப்பட்ட பின் தாம் மலாக்கா முதல்வர் பதவியில் இருந்து விலகிவிட்டதாக கூறப்படுவதை தத்தோஸ்ரீ சுலைமான் முகமது அலி இன்று மறுத்தார். மலாக்கா முதல்வர் பதவியில் இருந்து நான் விலகிவிட்டதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை. தேசிய முன்னணி தலைமையிலான மலாக்கா அரசாங்கத்தின் நிலைத்தன்மைக்கு குந்தகத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்த தகவல் பரப்பிவிடப்பட்டிருக்கிறது என்று லெண்டு சட்டமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். நான் இன்னும் மலாக்கா முதல்வர் பதவியில் இருக்கிறேன். சிறந்த முறையில் தொடர்ந்து சேவை ஆற்றுவேன். நாடு கட்சி தலைமைத்துவத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப சேவை ஆற்றுவேன் என்று அவர் குறிப்பிட்டார். ஆகவே முதல்வர் பதவியில் இருந்து விலகிவிட்டேன் என்ற தகவலை நான் மறுக்கிறேன் என்றும் அவர் சொன்னார். அமெரிக்க டாலருக்கு நிகராக ரிங்கிட் மதிப்பை நிர்ணயிப்பதா? ஓர் அமெரிக்க டாலருக்கு நிகராக மலேசிய ரிங்கிட் மதிப்பை 3 ரிங்கிட் 80 காசுக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்ற துன் மகாதீர் முகமதின் பரிந்துரைக்கு பொருளாதார நிபுணர்கள் இசைவு தெரிவிக்கவில்லை. 1990ஆம் ஆண்டுகளில் ஆசிய நிதி நெருக்கடி உச்சத்தில் இருந்த சமயம் அப்போதைய அரசாங்கம் ஓர் அமெரிக்க டாலருக்கு 3 ரிங்கிட் 80 காசை நிர்ணயித்தது. ஆனால் இப்போது இது போன்ற ஒரு பரிந்துரை ஒத்து வராது என்று பேங்க் இஸ்லாம் தலைமை பொருளாதார நிபுணர் அப்சா நிசம் அப்துல் ரஹீம், சன்வே பல்கலைக்கழக பொருளாதார பேராசிரியர் இயா கிம் லெங் தெரிவித்தனர். துன் மகாதீர் பிரதமராக இருந்த சமயத்தில் இருந்த பொருளாதார சூழ்நிலையுடன் ஒப்பிடும்போது தற்போதைய பொருளாதார சூழ்நிலை வேறு மாதிரியாக உள்ளது என அவர்கள் கூறினர். தற்போதைய மலேசிய வங்கி நடைமுறைகள் வலுவாக உள்ளன, வலுவான சொத்து தகுதிகளையும் தற்போது கொண்டிருக்கின்றன என அப்சா நிசாம் கூறினார். ஒரு குறிப்பிட்ட பொருளாதார சூழ்நிலையின் அடிப்படையில் ஒரு பொருளாதார கொள்கையாக நாணய மதிப்பை நிர்ணயிக்கலாம். ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் இது போன்ற ஒரு நடவடிக்கை தேவையில்லை. அந்நிய செலாவணி நடவடிக்கைகளால் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். புதன்கிழமை காலை ஓர் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரிங்கிட் மதிப்பு 4 ரிங்கிட் 382 காசாக இருந்தது. ஒரு மாதத்திற்கு முன்பு இது 4 ரிங்கிட் 228 காசாக இருந்தது. இதற்கிடையே ரிங்கிட் மதிப்பு பலவீனம் அடைந்திருப்பது ஒரு தற்காலிக பின்னடைவே என்று இயா கருத்துரைத்தார். உக்ரைனில் நடக்கும் போர், COVID-19 நெருக்கடியுடன் சீனா நடத்தும் போராட்டம், அமெரிக்காவில் பணவீக்க உயர்வு போன்ற காரணங்களால் ரிங்கிட் மதிப்பில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம் என அவர் சொன்னார். அந்நிய செலாவணி ஆருடர்களால் பொருளாதாரம் பெரிய அளவில் தாக்குதலை எதிர்நோக்கவில்லை. ரஷ்யா, துருக்கி, இலங்கை போன்ற நாடுகளின் நாணய மதிப்பை போல் ரிங்கிட் முற்றாக சரிவு கண்டுவிடவில்லை என அவர் கூறினார். அமெரிக்க டாலருக்கு நிகராக ரிங்கிட் மதிப்பை நிர்ணயித்தல் போன்ற அதிரடி நடவடிக்கைகளை அமல்படுத்தினால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சந்தையில் இருந்து விலகிவிடக்கூடும் எனவும் அவர் எச்சரித்தார். இது போன்ற ஒரு கொள்கை பொருளாதாரத்திற்கு பாதிப்பை கொண்டு வரும் எனவும் அவர்கள் கூறினர். மருத்துவமனைகளில் தாதியர் பற்றாக்குறை சுகாதார அமைச்சு தீர்வு காணும். நாடு முழுமையிலும் உள்ள மருத்துவமனைகளில் ஏற்பட்டுள்ள தாதியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பதற்கு அனைத்து வகையிலும் சுகாதார அமைச்சு முயற்சிகளை மேற்கொள்ளும் என அதன் அமைச்சர் கைரி ஜமாலுடின் கூறினார். மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் எனும் தன்னுடைய தலையாய கடப்பாட்டில் இருந்து சுகாதார அமைச்சு பின்வாங்காது என 2022 அனைத்துலக தாதிய தினத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் அவர் சொன்னார். மருத்துவமனைகளில் தாதியர் பற்றாக்குறை குறித்து அதிகமான எண்ணிக்கையில் புகார்கள் பெற்றிருப்பதை ஒப்புக்கொண்ட அவர், தாதியர் பற்றாக்குறையால் மருத்துவமனைகளில் சேவைகளின் தரத்தை அதிகரிக்க முடியவில்லை என அவர் தெரிவித்தார். கடந்த வாரம் துங்கு அசிசா மருத்துவமனைக்கு சென்றதை சுட்டிக்காட்டிய அவர், கோலாலம்பூரில் உள்ள மகளிருக்கும் குழந்தைகளுக்கும் அதிநவீனமிக்க அந்த மருத்துவமனையில் தாதியர் பற்றாக்குறையால் அதிகபட்ச சேவைகளை வழங்க முடியவில்லை என்பதை தெரிந்து கொண்டதாக கைரி மேலும் குறிப்பிட்டார். துங்கு அசிசா மருத்துவமனைக்கு தாதியர்களை விரைந்து அனுப்புவதற்கு அதற்கான அங்கீகாரத்தை துரிதப்படுத்துவதற்கும் சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. மற்ற மருத்துவமனைகளில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை தீர்த்து வைப்பதற்கும் அமைச்சு முயற்சிகளை எடுத்து வருகிறது என கைரி சொன்னார்.
இதனிடையே தற்போது 3469 தாதியர்கள் ஒப்பந்த அந்தஸ்தில் இருக்கின்றனர். இந்த விவகாரத்திற்கு தீர்வு கண்டு மிக சிறந்த சேவைகளை தொடர்ந்து அவர்கள் வழங்குவதை உறுதி செய்ய இருப்பதாகவும் அவர் கூறினார். மலேசியாவில் முதலீடு செய்ய வாருங்கள், அமெரிக்க நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு. மலேசியாவில் முதலீடு செய்ய வருமாறு அமெரிக்க நிறுவனங்களுக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சபர் யாக்கோப் அழைப்பு விடுத்தார். அமெரிக்க ஆசியான் நாடுகளின் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அவர் தற்பொழுது வாஷிங்டனில் இருக்கிறார். முன்னதாக வாஷிங்டன் வந்தடைந்த அவரை மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் வரவேற்றார். வாஷிங்டனில் இருக்கும் காலகட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கும் பிரதமர் மலேசியாவில் பொருளாதார மேம்பாட்டிற்கான முதலீட்டு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறார். வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்களுக்கு மலேசியா ஒரு பாதுகாப்பான நாடாக விளங்கும். இது தவிர மலேசியாவின் உள்கட்டமைப்பானது ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உகந்த இடம் என அவர் உறுதியளித்தார். பிரதமருடன் அமைச்சர்கள் டத்தோ ஸ்ரீ அஸ்மின் அலி, டத்தோ ஸ்ரீ சரவணன் ஆகியோர் முதலீட்டாளர்களுடனான சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.